guys, welcome to Nigga Kitchen. Hi friends, இன்னைக்கு நம்ம நிகா கிச்சன்ஸ்ல பார்க்க போறது பிரண்ட குழம்பு. அது எப்படி செய்யலாம், அதுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். கொத்தமல்லி, இந்த கரண்டியால நான் இப்ப எல்லாமே அளந்து வச்சிருக்கு. கொத்தமல்லி 1/2 கரண்டி, வெள்ளை எள்ளு, வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். வெள்ளை எள்ளு தலை தட்டி இதால போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பிரண்ட, பிஞ்சியா பிரண்ட இருந்தா பிஞ்சு பிரண்ட எடுத்து வச்சிருக்கேன். நல்லா இது வந்து எங்க வீட்டிலே கீழே வச்சிருக்கோம், அதனால நான் ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இதான் பிரண்ட. அது காஞ்ச மிளகா, காஞ்ச மிளகா காரத்தை ஏற்ற மாதிரி 5 காஞ்ச மிளகா வச்சிருக்கேன். பிளஸ் புளி வந்து ஆம்லா சைஸ்ல புளி வச்சிருக்கேன். தேங்காய் வந்து கால், இது திருவினதா கால் மூடி போதும், திருவலைனா கொஞ்சம் பத்தை வந்து அதுக்கேத்த மாதிரி பத்தை போட்டு வச்சுக்கலாம். இப்ப எப்படி பிரண்ட ஆயறதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். சில பேருக்கு வந்து பிரண்ட வந்து எப்படி ஆயறது அப்படின்னே தெரியாது. நம்ம என்ன பண்றோம்னா, பிஞ்சு பிரண்டா அப்படியே உடச்சு போடலாம். இல்ல அப்படின்னா முத்தினதா இருந்ததுன்னா கையில வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு, கையில வந்து நீங்க ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்பதான் அரிக்காது. பாத்தீங்கன்னா இந்த சைட்ல 4 மூலையும் அப்படி கீணணும், தெரியுதுங்களா? 4 மூலையும் கீனினீங்க அப்படின்னா அழகா வந்து அது உடனான நரம்பு எல்லாமே வந்துடும். இப்படிதான் எடுக்கணும். குட்டி குட்டியா நம்ம பிரண்டே போட்டுக்கலாம். இப்படி நம்ம ஆஞ்சு வச்சுக்கிறோம் சின்ன சின்னதா. இப்ப எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம இப்ப பாக்கலாம். இப்ப எள்ள வந்து வெறும் வாணல்ல தான் போட்டு வறுக்கிறோம். ஏன்னா எள்ளு வந்து எண்ணெய் விட்டு வறுக்க கூடாது. எப்பயுமே நம்ம வெறும் வாணல்ல தான் வறுக்கணும். பட 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 நல்லா பொரியணும். எள்ளு எள்ளு நல்லா செவந்துருச்சு. இதான் பதம், எடுத்து கொட்டிக்கலாம். இப்ப எண்ணெய் விட்டு கொத்தமல்லி வர வறுக்க கொடுக்கறத எல்லாத்தையுமே தனித்தனியா தான் நம்ம வறுத்து எடுக்கணும். ஒன்னா போட்டு வறுக்க வேண்டாம், தனித்தனியா இது செகப்பா வறுத்து எடுக்கணும். கொத்தமல்லி வரைய போட்டிருக்கோம். பிரண்டைய வந்து தண்ணி விட்டு நல்லா அலசி வச்சிருக்கோம். அது வந்து எண்ணெய் ஊத்தி நல்லா வதக்கணும். சுருள வதங்கினதுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். கலரே பிரண்டையோட கலர் வந்து நமக்கு மாறும். இப்ப கிரீனிஷா இருக்கிறது நல்லா ப்ரௌனா மாறும். இப்ப நல்லா பிரண்ட கலரே மாறிடுச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நல்லா ப்ரௌனிஷ் கலர்ல மாறி இருக்கும். இதுதான் பதம். சிலதெல்லாம் டப்பு டப்புன்னு வெடிக்க ஆரம்பிச்சிரும். அது வந்தாலுமே நம்ம எடுத்துடலாம். இது இப்ப ஆற வச்சிடலாம். நம்ம வறுத்து கொடுக்கறது அடுத்தது மிளகாயை போட்டு வறுக்கிறோம். மிளகாய் வந்து கடைசியா வறுத்துக்கோங்க, அப்பதான் நெடியேறாது நமக்கு. அதனால மிளகாய செவப்பா கடைசியா போட்டு வறுத்து எடுக்கணும். நான் வந்து புளிய வந்து கட்டியாவே வச்சு, குழம்பு கட்டியா வேணும்ன்றதுக்காக என்ன பண்ண போறேன்னா புளிய வந்து போட்டு அரைக்க தான் போறேன். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் தண்ணியா வேணும்னா நீங்க புளிய கரைச்சு விட்டுட்டு இந்த அரைக்க கொடுத்த பொருள் எல்லாம் அரைச்சு அதுல கரைச்சிக்கலாம். இப்ப இது எல்லாத்தையும் வறுச்சு வறுத்து ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிருக்கோம். ஆறு நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில போட்டு நல்லா ஒன்னா அரைச்சு எடுக்கணும். இப்ப நான் பிரண்டைக்கு அரைக்க, பிரண்ட குழம்புக்கு அரைக்க வச்சிருந்தது எல்லாத்தையும் அரைச்சு வச்சிருக்கேன். இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். வாணல்ல கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டு கடுகு போட்டிருக்கேன். கடுகு நல்லா வெடிச்சு வந்த உடனே உளுத்தம் பருப்பையும் காஞ்ச மிளகாயும் போட்டு தாளிக்க போறோம். உளுத்தம் பருப்பு நல்லா செவந்த உடனே காஞ்ச மிளகாயும் போட்டு ஒரு பிரட்டு பிரட்டுறோம். நல்லா அரைச்சத நானு கரைச்சு வச்சிருக்கேன். உன்னோட ஒண்ணு நல்லா கரைச்சு வச்சிருக்கேன். இது நல்லா இப்படி கரைச்சு வச்சிருக்கேன். இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும், நல்லா கொஞ்சம் குழம்பும் கட்டியா வர வரைக்கும் மூடி வைக்கலாம். இதுல உப்பு போட்டு அரைச்சுதான் வச்சிருக்கேன் நம்ம. இப்ப குழம்பு நல்லா கட்டியாயிடுச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வருது பாருங்க, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப நம்ம வேணுங்கிற நான் வந்து வெல்லம் கொஞ்சம் ஆட் பண்ண போறேன். எதுக்கு வெல்லம் போடுறோம் அப்படின்னா, உப்பு புளிப்பு காரம் எல்லாம் ஒன்னோட ஒன்னு சேரதுக்காக நம்ம இந்த வெல்லத்தை ஆட் பண்றோம். அப்ப டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே எல்லாமே ஒன்னா சேர்ந்து கிடைக்கும்.
வெள்ளத்தைட்டா ஒரே ஒரு கொதி தான் கொதிக்க விட போறோம். ரொம்ப கொதிக்க வேணும்னு இல்லை, ஏன்னா குழம்பு ஏற்கனவே கட்டி ஆயிடுச்சு. கருவேப்பிலையை தூவி நம்ம இது பண்ணிடலாம். இந்த குழம்பு வந்து நம்ம வாரத்துல ஒரு வாட்டி சாப்பிடலாம். எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நமக்கு கை கால் வலி, பெரியவங்க எல்லாம் கை கால் வலி, முட்டுக்கு மூட்டு வலி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க. இது வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த வலி தொந்தரவுல இருந்து நம்ம விடுபடலாம். அது மட்டும் இல்லாம நமக்கு அஜீர்ண கோளாறு எல்லாம் இருக்கு அப்படின்னா இத சாப்பிடவும் செய்யலாம். வாரத்துல ஒரு நாள் இதை நம்மளோட ஃபுட்ல சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லதா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோடு மட்டும் இல்லாம அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் என்னென்ன வீடியோலாம் உங்களுக்கு போஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும். நன்றி, வணக்கம்.